வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல். வாஸ்து பகுதி 12. இந்த பகுதியில் நமது மனையின் சக்தி மண்டலம் பற்றி அறியலாம். ஸோ சக்தி மண்டலம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மின்காந்த ஆற்றலுடைய மண்டலத்தை தான் நம்ம சக்தி மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பகுதி 11 நம்ம மின்காந்த ஆற்றலை வந்து வீட்டுக்குள்ளே எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ நமது மனையில் சக்தி மண்டலம் எப்படி நிலை பெறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நிலை பெறுகிறது அப்படின்னா, நம்ம இப்போ மின்காந்த ஆற்றலை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அந்த ஆற்றல் வந்து நம்ம மனையில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், சதுர மனை. ஸோ சதுர மனைன்னா நீளம் அகலம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இந்த மனையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்ம மூளைகள் மார்க் பண்ணியிருக்கேன். ஈசானி மூளை, அக்னி மூளை, கன்னி மூளை, வாய் மூளை. இப்போ நம்மளோட காஸ்மிக் எனர்ஜி, அதாவது நம்ம சக்தி மண்டலம் வந்து வீட்டுக்குள்ளே ஈசானியத்து வழியாக உள்ள வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஸோ கன்னி முக்கை நம்ம அடைச்சி கட்டிடுறதுனால வீட்டுக்குள்ளே நிலையாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற அந்த எனர்ஜி வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஒரு முக்குக்கும் இன்னொரு முக்குக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அந்த எனர்ஜி வந்து ஈசானியத்திலிருந்து கன்னி முக்குக்கு அந்த ஆற்றல் வந்து ஸ்ப்ரெட் ஆகுற ஷேப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷேப்பை அடிப்படையாக வச்சு நம்ம ஓப்பனிங்ஸ், கதவு எல்லாம் உள்ள இன்டீரியராக கிளியராக நம்ம கொடுத்துருந்தோம்னா, நம்ம வீட்டுக்குள்ளே, அதாவது இந்த சதுர மனை உள்ள வீட்டுக்குள்ளே அந்த ஆற்றல் வந்து நிலை பெறும். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு சதுர மனைக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீள் சதுர மனை. இப்போ இந்த நீள் சதுர மனை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட அகலம் இருக்கு இல்லையா, இந்த அகலம் வந்து பீன் வச்சுக்கலாம். அகலத்தோட அளவை வந்து நம்ம இப்போ பீன் வச்சுக்குவோம். ஸோ நீளம் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீளம் எவ்வளவு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2 அகலத்துக்கு இருக்கணும். அதாவது L=2b. அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா நீளம் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, =2 அகலமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம காந்த ஆற்றல் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது சதுர மனையில் வந்து காந்த ஆற்றலோட அடர்த்தி வந்து அதிகமாக இருக்குமா? ஸோ அதில் இருக்க பெரியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல ஒரு மனநிலையும் உடல்நிலையும் உடல் வளமும் கொடுக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தால் சதுர மனையில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் சதுரமாகவே கட்டுங்க. ஸோ அப்படி சதுரமாக கட்ட முடியாத பட்சத்தில் நீள் சதுர மனையை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நீளம் வந்து 2 அகலத்தை தாண்டி போகக்கூடாது. ஸோ இப்போ இந்த நீளம் வந்து 2 அகலமாக இருக்கிறதுனால ஒரு டிராபேக் இருக்குது. என்னென்னா, அந்த காஸ்மிக் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளவு நெருக்கமாக அந்த அடர்த்தி வந்து உருவாகுது. ஸோ இதே இது நீள் சதுர மலைக்கு பார்த்தீங்கன்னா அதோடய அடர்த்தி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோடய ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வெரி லீனாக இருக்கும். இப்படி லீனாக வந்து கன்னிமுக்கில் வந்து சேரும். ஸோ அதோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீள் சதுர மனைக்கு. ஓகேவா? ஸோ இது நீள் சதுர மனையில் நம்ம காந்த ஆற்றல் வந்து எப்படி மனைக்கு உள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இது நீள் சதுர மனைக்கு. ஸோ இதே இது நீள் சதுர மனையை விட்டு அதிகமான நீளம் உள்ள வீடுகளுக்கு எப்படி அது
பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆற்றலோட நிலைப்பாடு ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ நீளமாக இருக்குது. ஸோ இப்படி நீளமாக இருக்கிற பட்சத்தில் அந்த காந்த ஆற்றலோட நிலைப்பாடு ஒவ்வொரு முக்கில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, இந்த முக்கில் மட்டும்தான் இருக்கும், மீதி இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து அதோட நீள அகலம் வந்து ரொம்ப தடையாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தால், ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் சதுர வீட்டுக்கு கொடுங்க. சதுர வீடு கட்ட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீள் சதுர வீடாக நம்ம அமைத்து கட்டிக்கொள்ளலாம். சரியா? ஸோ இப்படி கட்டும்போது நம்மளுக்கு அந்த சக்தி மண்டலம் வந்து வீட்டுக்குள்ளே நிலையாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதன் மூலம் வந்து நம்ம உடல் நிலை, மனநிலை எல்லாம் வளம் பெறும். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.